குலைக்க முருகனோ திணறுகிறான் திக்கட்டும், திணறுகிறான் திக்கட்டும், சிக்காத வேலை ஏவி, சிக்காத வேலை ஏவி, கணங்களை காக்கவும் கரத்தியலை மாற்றவும், கணங்களை காக்கவும் கரத்தியலை மாற்றவும் வருகின்றான் கணங்களின் தலைவனான கந்தர் அவனே எல்லாமுமாய், கணங்களின் தலைவனான கந்தர் அவனே எல்லாமுமாய். இனிய இயற்கை காக்கின்றான், இனிய இயற்கை காக்கிறான், இயலும் இசையும் ஆனவன், இயலும் இசையும் ஆனவன், கனிந்த பழமும் அவனே, கரத்தியலும் அவனே. இங்கே பனிசூழ் மலையிலும் பவளப்பாறையிலும் கந்தையாவின், பனிசூழ் மலையிலும் பவளப்பாறையிலும் கந்தையாவின், இனித்த ஆட்சி இனிக்கும் இயங்கியலாய் காக்கும் அம்மை, இனித்த ஆட்சி இனிக்கும் இயங்கியலாய் காக்கும் அம்மை. நன்றி. நானிலம் மீதிலே பிறக்க நல்லருள் நல்கியனை, நானிலம் மீதிலே பிறக்க நல்லருள் நல்கியனை, வானின் மலை போலும் தமிழை, வானின் மலை போலும் தமிழை, வாரி வழங்கி கவி படைக்க, வாரி வழங்கி கவி படைக்க, வானின் மலையாய் அருளை தந்த அழகிய வேளா. இந்த வழுக்கு மரம் ஏறுதல் போன்றுதான் ஒரு சஞ்சிகையை உற்பத்தி செய்து அந்த சஞ்சிகையை பிரசவிக்கின்றது. இந்த சஞ்சிகை உங்கள் முன் பிரசன்னமாக இருக்கிறது என்றால் இது ஒரு வழுக்கு மரம், அதாவது கிறிஸ்மரம் ஏறுவது போன்ற ஒரு செயற்பாடு. வழுக்கு மரம் ஏறும் செயற்பாடை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 5 நபர்கள் இருப்பார்கள். அந்த மரத்திலே கிறிஸ் பூசப்பட்டிருக்கும். ஒருவருக்கொருவர் உதவி செய்தால்தான் அந்த மரத்தின் மேலே ஏறி வரலாம். 5 பேர் இருக்கின்ற வேளையிலே 4 பேர் ஒருவருடைய தோளுக்கு மேலுக்கு மேல் மேலே மேலே படிப்படியாக உயர்ந்து நிற்பார். மேலே நிற்கின்ற அந்த 4 நபர்களையும் இங்கே கீழே நிற்கின்ற அந்த ஒரு நபர் தாங்கி நிற்பார். அவ்வாறுதான் இந்த சஞ்சிகை. இந்த சஞ்சிகை முத்தமிழ் சங்கத்தினூடாக 2வது சஞ்சிகையாக வெளிவந்தாலும் இது பலருடைய உழைப்பும் பலருடைய வியர்வையும் கலந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த முத்தமிழ் சங்கத்தை நிறுவி அதனூடாக தமிழ் சார்ந்த செயற்பாடுகளை செய்து வருகின்ற ரஜிதா ஹரிச்சந்திரன் அவர்கள் சார்ந்த குழுவினருக்கு இந்த இடத்திலே எனது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து